நம்ம ரீசன்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ் பார்த்திருப்போம், சீரியல் அலப்பறைகள் பார்த்திருப்போம், ரீமிக்ஸ் அலப்பறைகள், ரீல்ஸ் அலப்பறைகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது பார்த்திருப்போம். நம்மளோட ஓல்டு ஆரஞ்சு அப்டேட்ஸ் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ட்ரால் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? நாலு மணி சிவானி, நாலு நாள் பிரியாணி அப்படி இப்படின்னு. சோ நம்ம மைண்டுக்கு பொசுக்குன்னு என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்றப்போ இது வந்துச்சா? ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு பிசி வர தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சோ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் புள்ளையார் சுழி போட்டது இந்த அம்மா தான். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அம்மாவை பார்த்த உடனே கடந்த காலம்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா ஒரு பிக்கஸ்ட் கண்டிஷன், இந்த அம்மா மைனர் ஆச்சே, நம்ம இவங்களை பத்தி பேசுறோம்னு சொல்லி ஏதாவது பேசி வச்சு அதுக்குன்னு ஒரு கேங் கம்பு சுத்தத்துக்கு வரும் தெரியுமா கமெண்ட்ஸ்ல? எனி ப்ராப்ளம் சொல்லி பிரச்சனை தித்தி வேணி அவையா யாராவே பாருங்க. ஒரு சில போட்டோ போட்டுருக்காங்க என்ன சிரிக்கிற அதை நம்பிட்டு இந்த பாப்பாவும் இன்ஸ்டாகிராம்ல சமீப காலமா போட்ட போட்டோஸ்லாம் ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு சில வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க, அதையும் பாருங்க. என்னடி வாய்ஸ் இது? இனிமே அனிகா மேடம் வாழ்த்துக்கள், உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்றது நீங்க போடுற இந்த போட்டோஸ்லயே தெரிகிறது. அதை அப்படியே புடிச்சு கன்னியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்களோட ஒரு சீரியலுக்கே ஹீரோயின் ஆக்கி இப்ப பிரெக்னென்ட்டும் ஆக்கிட்டாங்க. அட நான் சீரியல்ல சொன்னம்பா. அப்படி சொல்லு தம்பி, எது நீங்க பேசும்போது கோரியா பேசு தம்பி, கேப் போடாதீங்க. நம்ம கேபி அவர்களும் வெள்ளித்திரைக்கு பெருசா அடிகளம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த போட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு தெரிகிறது. பட் இதே போட்டோவை பார்த்திபனும் ஜீவாவும் பார்த்தா என்னமா ஆகும்? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோட கரு என்ன? இன்ஸ்டாகிராம் அலப்பறைகள் அப்படின்றது தானே. ஆனா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதுல இருந்து வர்ற போஸ்ட் எல்லாமே சைல்டு ஆர்டிஸ்ட் அலப்பறைகளா இருக்கு.
நான் வேணும்னா சொல்ல. நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்தது அனிகா மேடம், ரெண்டாவதா வந்தது நம்ம கேப்ரியல்லா மேடம், அடுத்ததாக பார்க்கவிருக்கும் சைல்ட் ஆர்டிஸ்ட். என்ன கலர், என்ன வயசு இருக்கும், என்ன பேரு, எஸ்தர். இவங்க யாருன்னு தெரியலையா? இந்த பாப்பநாசம் படத்துல பால் வடிகிற முகமாக கட்சி பொண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு, அந்த பாப்பா தான் இந்த பாப்பா. வெயிட் பண்ணுங்க, இவங்களோட வயசையும் பாத்துக்கலாம். பாப்பநாசம் எஸ்தர் ஏஜ் என்னது, 21. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? இப்பதான் இந்த குழந்தைய பச்சை மண்ணு மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம், அதுக்குள்ள 21 வயசு ஆகி போச்சு. இவங்களோட ஒரு சில போஸ்டுகள் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாக்குறப்போ உள்ளுக்குள்ள ஒருத்தன் சொல்லினே இருக்கிறான் எனக்குள்ள, டேய் ஒருவேளை நீ பூமர் அங்கிள் ஆயிட்டியாடா அப்படின்னு. பூமர், பூமர் அங்கிள், எஸ் நமக்கு இவங்களுக்கு ஜஸ்ட் 12 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஆனா இன்னமும் என்னோட கண்ணுக்கு இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாவே தெரியறாங்க. அப்ப அந்த பச்சி சொல்ற மாதிரி நான் பூமர் அங்கிள் தானோ அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் இவங்களை விட ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் பெரியவங்க இருட்டு அறையில் முரட்டு குத்தோட ஹீரோயின் யாஷிகா அவர்கள். பட் அவங்கள பாக்குறப்போ என்னது, இவங்களுக்கு 23 வயசு தான் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. இப்படி இப்படி அதுல இருந்து நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தெளிவும் கிடைச்சது, நம்ம பூமர் அங்கிள் கிடையாது அப்படின்னு. அட முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேனேப்பா, உங்களுக்கு தெரியுமா இப்ப யாஷிகா யாரோட டேட்டிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு? அதை நான் சொன்னேன்னா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம தலை இருக்காருல்ல, ஒன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் இருக்காரு தெரியுமா? ஒன்னு விட்டு ஒண்ணு சித்தப்பா மக. எப்படி பார்க்கவிருக்கும் சைல்ட் ஆர்டிஸ்ட் இவங்க தொலைக்காட்சி மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராமே கலக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க யாருப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க. ராட்சசன் படத்துல ஸ்கூல் பொண்ணு, விஜய் டிவில கல்யாணமான குடும்ப குத்துவிளக்கு, இவங்களோட வயசு என்னன்னு கேட்டா 19. அப்ப இந்த பொண்ணு மேஜரா? ரைட், இந்த பாப்பாவை ஹீரோயினா பாக்கலாம், ஓகே. பிகாஸ் அது மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் லுக்கு டைலாக்ஸ் எல்லாம் வச்சு ஓகே, நீ கொஞ்சம் ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. அதாவது சீரியலுக்கு எங்க அப்படியே கொஞ்சம் பேசுமா அப்படின்னு பேச சொல்லிட்டு கேட்டா, ஓகே நான் வந்து மௌன ராகத்துலதான் வந்து அப்படி நடிக்கிறான். என்ன பேசுற, இந்த மாதிரி சுட்டி டிவி எல்லாம் விட்டு இவங்க தான் ஹீரோயின் நம்புங்கடா அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எனிவே உங்க டான்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஃபேன் மேடம் நானே, நான் மாறுறீங்க. ஆனா ஒரே ஒரு டவுட் மேடம், ராட்சசன் படத்துல மட்டும் ஐயோ பாவ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மூஞ்ச எப்படி மேடம் செட் பண்ணீங்க? பிகாஸ் இந்த போட்டோவையும் அந்த போட்டோவையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ, Yeah, I am the Maggie who came on the stage. சரி, இந்த வீடியோல இருந்து நம்ம சொல்ல வரது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த 2K கிட்ஸ் எல்லாம் குழந்தை ஆர்டிஸ்ட் யாராவது பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களை ஹீரோயினாவே உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பொசுக்குன்னு ஒரு போஸ்டர் போட்டு டேர்னிங் 18 அப்படின்னு ஒரு கேப்ஷனும் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கூட ஓகே தான். பொசுக்குன்னு ஒரு போட்டோவை போடுவாங்க பாருங்க, அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக்கே வரும், எப்படா அப்படின்னு. சோ தயாராயிக்குங்க. ஆனா என்ன ஆனாலும் ஆகாட்டினாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை சைல்டு ஆர்டிஸ்ட் ஹீரோயினா மாறினாலும், ஹீரோவுக்கு வயசே 55 to 85 இருக்கிறவங்கள தான் போடுவோம் அப்படின்னு நாங்களும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.